வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்ன்றதை நம்ம இப்ப முன்னாடியே சொல்றோம் சில பூஜை குறிப்புகள் பத்தி முன்னாடி பதிவுல நம்ம நிறைய சொல்லியிருப்போம் ஆனா பூஜை குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூஜை குறிப்புகள் நம் வளமான வாழ்வுக்காக நிறைய இருந்துட்டு தான் இருக்கு சில பூஜை குறிப்புகள் வந்து அன்றாடம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சில பேர் ஆனால் அதை நமக்கு சொல்லப்படாத சில விஷயங்கள்ல நம்ம இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு அனுபவ ரீதியாக சக்ஸஸ் ஆனதுக்கு தான் உங்களுக்கு இந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பூஜை குறிப்புகளை உங்களுக்காக நாங்க பகிர்ந்துக்கிறோம் சில பதிவுகளும் உங்களுக்கு எதுக்குமே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் தெரிஞ்சவங்க இத வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா மறந்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க தெரியாதவங்க இதை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சரிங்களா இப்ப குறிப்புகளை பார்க்கலாமா கண்டிப்பா நீங்க இந்த பூஜை குறிப்புகளை நீங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அதாவது வீட்டு தெய்வ தெய்வப்புடங்களுடன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறந்தவங்களுடைய போட்டோவை சேர்த்து வைக்காம தனியா வச்சாதாங்க சிறந்த பிள்ளை ஏன்னா நிறைய பேர் விட்டுற வீட்டுல பூஜை அறையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இறந்த மூதாதர்கள் போட்டோல்லாம் கூட மாட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படியெல்லாம் நம்ம மாட்டி வச்சு அவங்கள வந்து அங்கேயே சேர்த்து வணங்கக்கூடாதுன்றே அவங்கள தனியா தான் நீங்க வச்சு வணக்கணும் அடுத்தது சனி பகவான் சில பேர் வீட்டுல எல்லாரும் வீட்டுல வைக்க மாட்டாங்க ஆனா சில பேர் வீட்டுல வச்சிருக்காங்க அப்படி சனப்ப சனி பகவான் வீட்டை நீங்க வச்சு வழிபடும் போது அவங்களுக்கு வீட்டுல எல் விளக்கு ஏத்தக்கூடாதுன்றே இது ரொம்ப மிக்கவும் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரம் சமகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது நல்லது அன்பர்களே ருத்ரம் சமகம் இதெல்லாம் வந்து என்னென்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு யூடியூப்லலாம் நிறைய ஆடியோ வாய்ஸ்லாம் வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க இதை வந்து வீட்டில் தினமும் காலையில் கேட்பது மிகவும் நல்லது அடுத்தது நம் வீட்டில் கடவுளை வணங்கும் போது நின்றவாறே தொழுதல் குற்றம் அமர்ந்தபடி தாங்க வழிபடணும் இதுதான் உண்மை எல்லாருமே நின்றுட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க வீட்டில் வழிபடும் போது நின்றுட்டு சாமி கும்பிடக்கூடாது அமர்ந்து அமர்ந்துதான் சாமி கும்பிட வேண்டும் அப்படி ஒரு பழக்கமும் உங்களுக்கு இல்லை நான் இருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அது மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மிகவும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது யாராவது தூங்கி கொண்டிருக்கும் போதோ இப்போது காலை இல்ல மாலை வேறு அடுத்தது பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது பற்றிய தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் விபூதிய நீரில குழச்சி பூசலாம் மற்றவங்க யாருமே நீரில் விபூதியை குழச்சி பூசக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவநதி சொல்லிட்டு சிறகு வகை மட்டும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்க ஆனா அப்படி பண்ணக்கூடாது பீட்சி பெற்றவர்கள் மட்டுமே நீரில்லாத விபூதிய குழைச்சி பூசணும் ரெண்டாவது அடுத்தது பூஜையரில் வழிபாடு முடிந்ததும் பெண்கள் குங்குமம் இட்டு கொண்டால் மாங்கொல்ய விருத்தி ஏற்படும் வழிபாடு முடிஞ்சது என்பவர்களே நான் சொல்றது சரிங்களா அடுத்தது பூஜை அறையில் தெய்வப்படங்களை வடக்கு பார்த்து மட்டும் தயவு செய்து வைக்கவே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா சாபம் உண்டாகும் தான் உண்டாகும் மிக வழக்கு பக்கம் மட்டும் எந்த விதமான ஃபோட்டோக்கள் கூட இப்படி பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்றே மிகவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கும் தாம்பத்திய உறவு சண்டையிடுதல் இதெல்லாம் கூடாது இப்ப நீங்க ஒரு நாளைக்கு விரதம் இருக்குறீங்க வெள்ளிக்கிழமை விரதமோ சஷ்டி விரதமோ இல்லை வந்து பெருமாளுக்கு விரதமோ இல்ல சிவனுக்கு விரதமோ என்ன விரதமா இருந்தாலும் சரி என்பீங்களே அன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் கண்டிப்பா நீங்க இருக்கவே சேர்த்துக்க கூடாது தாம்பலம் தரித்தல் பகல்ல உறங்கக்கூடாது தாம்பத்தை உறவு வச்சுக்கக்கூடாது கூடாது சண்டையிடமும் கூடாது சரிங்களா அடுத்தது ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலைக்குடிமையை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது அன்பர்களே மிகவும் முக்கியமான விஷயம் இது ஈர உடையுடனும் நனைஞ்ச ட்ரெஸ் ஒட்டு இல்லை ஓராடையுடனும் வெறும் டவல் மட்டும் கட்டிக்கிட்டோ அப்படி இல்லைன்னா குடுமையை முடியாமல் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கிட்டோ அப்படி கட்டி கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது அன்பர்களே அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காது அடுத்தது ஈரையாடையுடன் வழிபட நேருமானால் ஈர உடையை ஓம் அஸ்திராய பட் என்று ஏழு முறை சொல்லணும் ஓம் அஸ்தராய பட் ஓம் அஸ்தராய பட் ஓம் அஸ்தராய பட் அப்படின்னு ஏழு முறை சொல்லிட்டு நீங்க உதறிட்டு நீங்க வேணா உடுத்தலாம் சரிங்களா சுப்ரபாதத்தை தினமும் காலை வேலு மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசிதமானது இல்லை எனப்படுகிறது சுப்பிரபாரத்தை காலையில் சேர்ந்தவெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அப்படி கேட்கறது உபயோகம் இல்லை காலையில் மட்டும்தான் அதை கேட்க வேண்டும் மாலை வேலையில் கேட்க முடிய கேட்காம கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் கேட்கணும்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா பகவானினோட மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாமே தான் காலையில் விழித்தவுடன் நாராயணனும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானும் நினைக்க வேண்டும் அன்பர்களே எழுந்தவுடன் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே எல்லாமே தான் அமையும் அன்பர்களே அதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை கஷ்டங்கள் நினைக்கிறது நீங்கிறதுக்கும் நினைத்தது நடக்கிறதுக்கும் எளிய வழி தீபம் ஏற்றுவது தான் நண்பர்களே தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கும் எப்பொழுதுமே வீட்டு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் வைத்து வைங்க அதில் எந்த விதமான வந்து உங்களுக்கு எந்த விதமான கெடுதலோ நல்ல இதுவோ தர்த்தனமோ ஏற்பட போகிறது கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கும் தர்த்தனம் எல்லாமே வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி வந்து விளக்கேற்றுவதன் மூலமாக மட்டும்தான் அது வந்து நடக்கும் சரிங்களா அடுத்தது தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர அல்ல திரி எறிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அந்த அளவுக்கு நீங்க எண்ணெயை விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னதான் எரிஞ்சு காலியனுமே தவிர திரி எரியவே கூடாது இது மிகவும் நல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா அடுத்தது விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா பின்வாசல் இருந்தால் அதன் கதவை தயவு செய்து சாத்திவிட்டு பிறகு வந்து விளக்கை ஏற்றுங்கள் பின்வாசலை திறந்து விட்டு விட்டு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் மகாலட்சுமி முன்வாசல் வழியாக வந்து பின்வாசல் வழியாக சென்று என்பது ஒரு ஐதீகம் தான் பின்வாசலை மூடிவிட்டு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது காலையில நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் இரவில் செய்த பாவமும் மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தால் பகலில் செய்த பாவமும் தொலைகிறது காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபம் ஜபம் நம்ம சொல்லப்படுகிறது நம்ம வந்து வேண்டுதல் பிரார்த்தனை பத்தி சொல்லல சாமி கும்பிட்ற பத்தி சொல்லல காலையில் நின்றுக்கிட்ட ஜபம் செய்கிறது இரவுல உட்கார்ந்துகிட்ட ஜபம் செய்யறதுனால வந்து உங்களுக்கு இல்லாடை பாவமும் திங்குகிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளக்கு இருந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுதலோ கூடாது அன்பர்களே தயவு செய்து இந்த காரியத்தை அனைவரும் செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதெல்லாம் செய்யாதீர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை வந்து ஆண்கள் மட்டும் அணைக்கவே கூடாது நண்பர்களே பெண்கள் தான் அணைக்க வேண்டும் ஆனால் அணைப்பதே தவறு என்பது நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் ஆண்கள் தயவு செய்து நீங்கள் போயிட்டு துருத்துறன்னு போயிட்டு அந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தால் அணைக்கிற மாதிரி ஃபேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைக்கிறதுக்காகலாம் சில பேர் போவீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க விளக்கு தானாகவே எரிங்கட்டும் அணைக்கட்டும் அப்படியே அணைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அணைக்காதீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்தது ஆண்கள் தெய்வங்களை வழிபடும் போது தையல் உள்ள ஆடைகளை அணியக்கூடாது அதாவது தையல் என்னென்னா லுங்கி மாதிரி ஆணைகள் அணியக்கூடாது டவல் மாதிரி அந்த மாதிரி அதாவது வேஷ்டி வேஷ்டி தான் அன்பர்களே பெஸ்ட் அதை தான் சொல்ல வர்றாங்க ஏன்னா வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஓப்பனில் தான் இருக்கும் தைகள் போட்டு இருக்காது லுங்கி மாதிரி அதை இங்கே மென்ஷன் பண்றாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விசேஷமான அற்புதமான பலன் தரக்கூடிய எளிய வீட்டு பூஜை குறிப்புகள் அன்பர்களே இதை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில வந்து பூஜைகள் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பக்தி இன்னும் அதிகமாகி உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் அனைத்து வகையான அனைத்து வகையான சந்தோஷங்களும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இது நிதர்சனமான உண்மை நண்பர்களே இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன் பண்ணி டவுன்லோட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் உன் நன்றி அம்மர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்